வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி. நம்ம மகாலய பட்ச டின்னர் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். கிரிஜா மாமி அப்படின்னு குரோம்பேட்டிலேருந்து பச்சரிசியில பண்ணக்கூடிய டிஃபன் வெரைட்டிஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் இன்னைக்கு பச்சரிசியில பண்ணக்கூடிய நீர் தோசையும் அதுக்கு மேட்சா நல்லா டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு வேர்க்கடலை சட்னியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீர் தோசைக்கு வந்து ஃபர்மெண்டேஷன் தேவையில்லை, ஊற வச்சு அரைச்சி உடனே பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த வேர்க்கடலை சட்னி ரொம்ப ஈஸியா ரொம்ப குவிக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு சட்னி. நீர் தோசைக்கும் நம்ம வேர்க்கடலை சட்னிக்கும் தேவையான எல்லா பொருட்களும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப்பு பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசி இல்ல மாவு பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி, எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசிய நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மினிமம் 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும். அந்த அளவுக்கு ஊறினாதான் நம்ம மிக்சியில அரைச்சா கூட அந்த மாவு வந்து நல்ல ஃபைன் பேஸ்டா அரைக்க முடியும். நான் பச்சரிசிய நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். பாருங்க அரிசி எந்த அளவுக்கு நல்லா ஊறியிருக்கு. ஒரு கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு தேங்காய் நான் வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இந்த ப்ரௌன் பார்ட் இருக்கும் இல்லையா அதை ஃபுல்லா நான் ரிமூவ் பண்ணிருக்கேன். ஏன்னா நமக்கு நீர் தோசை வந்து நல்லா வெள்ளையா பாக்கிறதுக்கு அழகா வரும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க துருவி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலாக துருவிட்டு அடியில் அந்த ப்ரௌன் பார்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பச்சரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியை கொட்டிட்டு இந்த பச்சரிசியையும் தேங்காயையும் மிக்சியிலையோ அல்லது கிரைண்டர்லையோ போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த தண்ணியை யூஸ் பண்ணாம வேற ஃப்ரெஷ்ஷான வாட்டர் அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ப சட்னிக்கு வதக்கிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே 1 கப்பு வேர்க்கடலை. இது பச்சை வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை. இது வந்து நல்லா எண்ணெயில் வறுபட்டது அப்படின்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக அது நல்லா வறுத்துக்கணும். வேர்க்கடலை வறுக்கும் போதே பெருங்காயமும் நமக்கு வறுபட்டுடும். பாருங்கள் வேர்க்கடலை இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி 2 உடச்சி போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும் இல்லையா. வறுக்கும் போது இதையும் சேர்த்து வறுத்துப்போம். இது வறுபடும் போதே 1 இன்ச் இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். இன்னும் வேர்க்கடலை வந்து ஃபுல்லாக வறுபடலை. இப்போ நம்ம இந்த நடுவுலேயே இதை பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சேர்ந்து இப்படி கரெக்டாக ஒரே அளவுக்கு நமக்கு வறுபட்டு வந்துடும். இந்த அளவுக்கு புளி எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து புளி கம்மி பண்ணிட்டு ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஃபுல்லாக இந்த அளவுக்கு புளியும் போட்டுக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்காம வெறும் புளி மட்டும் போடுறேன். இப்போ வேர்க்கடலை பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருகப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த தண்டோடு சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் அந்த ஈரம் போக நல்லா வறுபடட்டும். ஒருவேளை நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை தவிர மற்ற எல்லாத்தையும் வறுத்துட்டு கடைசியாக வேர்க்கடலையும் போட்டு ஒரு தடவை வறுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு பாருங்க, இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்னிக்கு தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சிருக்கேன். சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு மூடியை போட்டு வச்சுட்டு வாங்க இப்போ தோசை பண்ணிடலாம். நீர் தோசைக்கு மாவு அரைச்சாச்சு, ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாவு பாருங்க நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சிருக்கேன். அதே நேரம் நம்ம தேங்காய் வந்து இந்த ப்ரௌன் பாட்டெலாம் எடுத்துகிட்டு போட்டதுனால மாவு பாருங்க நல்லா வெள்ளையாக இருக்குது. இந்த நீர் தோசை மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். மிக்சி ஜாரில் 2 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா கலந்துருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நீர் அப்படின்னாலே தண்ணி, இந்த மாவு இவ்வளோ தண்ணியாக இருந்தால் தோசை பர்ஃபெக்டாக வரும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி அரைக்கும் போது கூட உப்பு போட்டு சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுருவோம். இது அரைச்சதுக்கப்புறம் உடனே தோசை பண்ணிடலாம். அதுக்கு எதுவும் ஃபர்மெண்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தோசைக்கு வந்து கல் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா ஒரு தடவை மாவை கலக்கி எப்பயுமே எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம ரவா தோசை பண்ணுவோம் இல்லையா, லேசாக அப்படி ஊற்றி விட்டுணும். அது கேப்படி வந்தாலும் பரவாயில்ல. மாதிரி தோசை பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்லா ஒரு மூடியை போட்டு மூடணும். இந்த தோசை கழுத்தல் அந்த மாதிரி இந்த தோசை சீக்கிரம் வெந்துடும். பாருங்க அப்படியே பேப்பர் மாதிரி எவ்வளோ நல்லா இந்த கீழே இருக்கிற அந்த தோசை கரண்டியே தெரியுது பாருங்க.
ஈஸியாகவும் எடுக்க வந்துடும், ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோதான், இதை அப்படியே மடித்து எடுத்துக்க வேண்டியதுதான். பாருங்கள் தோசையை சர்விங் பிளேட்க்கு எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம எண்ணெயை கொஞ்சம் கூட போடவே இல்லை. என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு சொட்டு இந்த மாதிரி எண்ணெய் போட்டுக்கணும். அதை ஒரு துணி வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெயை வந்து தோசைக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், திரும்பி நம்ம தோசை பண்ணும்போது எண்ணெய் தேவையே இருக்காது. கல் இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கணும். நம்ம கரண்டியில் மாவு எடுத்தும் தோசை ஸ்ப்ரெட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் சொல்கிற பாருங்கள், இந்த மாதிரி கொட்டாங்குச்சி நம்மகிட்ட எல்லாத்தையுமே இருக்கும். இந்த மூணு கண்ணு இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கண்ணு மட்டும் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு விரல் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி மூடிட்டு இந்த மாவை ஃபில் பண்ணிக்கணும். நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கொட்டாங்குச்சியில் அந்த விரலை வச்சு இந்த ஹோலை மூடிட்டு இதை நான் ஃபில் பண்ணிட்டுருக்கேன். இந்த கொட்டாங்குச்சியில் எவ்வளோ மாவை நம்ம ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணிக்கலாம். அடியில் அந்த ஒரு கண்ணு வந்து நான் விரல் வச்சு மூடியிருக்கேன், அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் லேசாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கொட்டாங்குச்சி அப்படியே மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தோசை அழகாக வந்துடும், ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்படி பண்ணிக்கலாம். இப்போ இதோ ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். அப்போ தான் வந்து தோசை சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் உளுந்தோ வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் பச்சரிசி மட்டும்தான். இந்த தோசை ஒரு நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வந்துடும், தானாகவே அப்படி எழும்பி வந்துடும். பாருங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். மாலையப்பச்சடின்னு ரெடி பண்ணிட்டோம். டேஸ்டியான நீர் தோசையும் இதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு வேர்க்கடலை சட்னியும் சர்விங்க்கு ரெடி. இந்த தோசை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம்னாலும் இதே மாதிரி அப்படியே சாஃப்டாக இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே நெட் கிளாத் மாதிரி இருக்கும், விரலே தெரியுது பாருங்கள். நீர் தோசையை வேர்க்கடலை சட்னியோட நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படி தூள் காம்பினேஷனுங்க, தோசையும் சட்னியும் செம்ம சூப்பராக இருக்கு. நீர் தோசை அப்படியே நல்லா சாஃப்டா அப்படியே சாப்பிடும்போதே அப்படியே அப்படியே வெண்ணெய் மாதிரி கரையுது. அதுக்கு இந்த சட்னி வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. நீர் தோசையில அரிசியோட தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த தேங்காய் ஃப்ளேவர் வந்து மைல்டா ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் இந்த குறக்குறப்பா அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படியே வாயில வருதா, அது ரொம்பவே நல்ல ஒரு ஃபீலை கொடுக்குது. நீர் தோசை வந்து கொஞ்சம் நல்ல மைல்டா இருக்கும், சட்னி வந்து கொஞ்சம் கரசாரமா இருக்கும். அதனாலதான் அது ரெண்டோட காம்பினேஷன் பர்ஃபெக்டா இருக்கு. இன்னைக்கு மாலைய பச்சை டின்னர் ரெசிபி பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிட்டோம். நம்ம சேனலில் நிறைய டிஃபன் வெரைட்டிஸ் இருக்குது, நோ ஆனியன் நோ கார்லிக் சட்னி ரெசிபிஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம சேனலில் போய் இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றி காம்பினேஷனில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கிற அந்த அரிசி அளவுக்கு ஒரு 10-12 கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ், நீங்கள் பார்த்தீங்களா கல் நல்லா பெருசு, ஒரு 10-12 தோசை வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசியை ஊற வச்சு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் நீர் தோசையும் இந்த வேர்க்கடலை சட்னியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது மாலை பச்சை ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.